ஸோ ஹாய் கைஸ், இப்படி இருந்த என்னோட கையை இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்ல மசில்டாக ஆக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ண த்ரீ ஒர்க்கர்ஸ் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு தம்பிள்ஸ் தாங்க. ரொம்ப ஈஸி இந்த ஒர்க் அவுட்டு. ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் என்ன பார்க்க போகணும்னா பைசப் கால் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, தம்பிள்ஸ் எடுத்துக்கோங்க. பாடிக்கு ஒட்டினாப்பில் ஹேண்ட்ஸை வச்சுக்கோங்க. எல்போ வந்து பாடியோட க்ளோஸாக இருக்கணும். ஹேண்ட் மூவ்மெண்ட், ஹேண்ட் ஷேக் இருக்கக்கூடாது. ஓகேவா, கரெக்டாக பொசிஷன் பார்த்துக்கோங்க. ஸ்லோவாக அப் பண்ணி டவுன் பண்ணும். இதில் நீங்கள் வந்து வேகமாக அடிக்கிறதுனாலையோ இல்லை வந்து ஹேண்ட்ஸ் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கறதுனாலையோ பைஸ்க்கு வந்து ஒரு யூஸ்மே இல்லை. ஸோ வந்து ஸ்லோ மூவ்மெண்டாக கொடுக்கணும். அப் டவுன், ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்டாக கொடுக்கும்போது ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா மைண்ட் அண்ட் மசில் கனெக்ஷன் தான். பைஸுக்கு தான் நம்ம ஒர்க் அவுட் போட போகிறோம் அப்படிங்கிறத நம்ம மைண்டுக்கு நம்ம சொல்லிடணும். ஸோ வந்து மைண்டை மசிலோட கனெக்ட் பண்ணிடணும். எந்த மசிலோட? பைஸ் மசிலோட நம்ம கனெக்ட் பண்ணிடணும். ஓகேவா, ஸோ கால் பண்றோம். இதை நீங்க ஸ்லோ ரெப்பா போடும் போது உங்களுக்கு என்ன ஆகும்? செம்மையாது பைஸ் ஆக்டிவேட் ஆகுங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட், இதை ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் ஒர்க் நம்ம பார்க்க போறதுதான் ஹாமக்கல். ஹாமக்கல்னா ஹேண்ட் பொசிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி வச்சிருப்போம் பைசப் கோலுக்கு. செகண்ட் பொசிஷன் வந்து இந்த மாதிரி வைக்கணும். நல்லா பாத்துக்கோங்க, ஹேண்ட் கிரிப் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஓகேவா, அதே மாதிரி பாடியோட ஹேண்டை அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. தென் கர்ல் பண்ணும், ஸ்லோ ரெப்பா போடணும். நீங்க எந்த அளவுக்கு ஸ்லோ ரெப்பா போடுறீங்களோ அந்த அளவுக்கு பைஸ் செம்மையா ஆக்டிவேட் ஆகும். ஓகேவா, ஸ்லோ ரெப்பா போடுங்க. இதுலயுமே மைண்ட் அண்ட் மசில் கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். இந்த ஒர்க் அவுட் மட்டும் இல்ல, நீங்க எந்த ஒர்க் அவுட் போட்டாலுமே மைண்ட் அண்ட் மசில் கனெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் செகண்ட் ஒர்க் அவுட். நீங்க எல்லா ஒர்க் அவுட்லயும் ஒரு 3 sets, 10 counts, இல்ல 12 counts அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுல வந்து நீங்க வீட்டுல இருக்கிற தம்பிள்ஸை யூஸ் பண்ணாலே போதும். நீங்க ஜிம் போயிட்டு அதுக்கு தம்பிள் யூஸ் பண்ணி அப்பதான் பைஸ் பெருசாகும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்க வீட்டில் இருக்க வெயிட்ஸ் வச்சா இதை வந்து செம்மையா போட்டுக்கலாம். ஓகேவா, நம்ம தேர்டாக பார்க்க போற ஒர்க் அவுட் தான் ரிவர்ஸ் கிரிப்டு பைசப் கர்ல். ஓகேவா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எப்படி பிடிச்சிருப்போம் பைஸ் இப்படி பிடிச்சிருப்போம், தென் ஹாமக்கலுக்கு எப்படி பிடிச்சிருக்கோம், தென் ரிவர்ஸ் கிரிப் எப்படி பிடிக்க போறோம்னா ரிவர்ஸ்டா பிடிக்க போறோம். ஹேண்டை கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா, பாடி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க, ஹேண்டை கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வச்சுக்கோங்க, எல்போஸ் வந்து இப்படி உள்ள உள்ள மடக்கி வச்சுக்கோங்க. ஓகேவா, தென் கர்ல் பண்ணுங்க. எப்படின்னா இந்த மாதிரி. இதுல வந்து பைசப் மட்டும் இல்ல, நம்மளோட ஃபோர் ஆர்மும் செம்மையா ஆக்டிவேட் ஆகுங்க. நீங்க ஃபோர் ஆர்முக்குன்னு தனியா ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நார்மலா நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ற எல்லாத்துலயுமே நம்ம ஃபோர் ஆர்ம்ஸ் வந்து சூப்பர் ஆக்டிவேட் ஆகும். ஓகேவா, இதே மாதிரி அப்கமிங் டேஸ்ல நிறைய ஒர்க் அவுட் ரிலேட்டடான வீடியோ பார்க்கலாம். இதே மாதிரி டயட் அண்ட் ஒர்க் அவுட் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம லைஃப் ஆஃப் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.